என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். கைஸ் அண்ட் வெல்கம் சான்ஸோ. இன்னைக்கு அப்படி ஒரு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி ரசிப்போம்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அஞ்சு விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பண்ணி நான் வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துக்கோங்க, அடிச்சு உடச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டி சேனல் வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அந்த சைட்டை வீடியோ பார்க்கலாம். சரி, அந்த அஞ்சு விஷயம் சொல்லி அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கெல்லாம் பண்ணி என்னடா ஈவெண்ட் இருக்குது, ஆறு கூழு மூஞ்சி வைத்து புறமாங்கி இருக்கா. ஆனால் அப்போ அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு ஈவெண்ட் போயினா வேறு லெவலில் விட்டு வச்சுப்பாங்க. நமக்கே கண்ணு பூசி நம்மளே போய் இருக்க இடைவெட்டு கொண்டு இல்லை கொட்டலாம் போல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வப்பூர்வமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோ காசு தான் ப்ரோ ஹார்டு சொன்னீங்க. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓசியில் வரக்கூடிய ரிவர்ஸ் போயிருந்தா அப்போ ஒன்று கொண்டாந்தாங்க. அது அப்போ வரப்போ பார்த்தீங்கன்னா புதுசாகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. சேனு உள்ள போய் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பின் டேமெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வாங்கிக்கோட ஹாவ்லிவம் சொல்லியிருந்தாங்க. இந்த டீலில் நல்லா இருக்கே ஹாவ்லிவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு சோகம் அப்படின்னா, அந்த 30 செகண்ட் ஆடப்பா கூட நம்ம ஆளுக்கு வலிக்கும். என்னத்தை அதை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு பின்னா பிரேக் விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போயினா அதில் டைமண்ட்டை கொண்டாந்து ஆரம்பிச்சிலேருந்து போயினா ஒவ்வொரு நாளைக்கு போய்னா ஒவ்வொரு டைமண்ட் அப்போ 30 நாளைக்கு 30 டைமண்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணி போயினா எக்கச்சக்கமான டைமண்ட்லாம் போயிருந்தா அந்த சம்பாதிச்சாங்க. எந்த நாரப்பைய கண்டுபிடித்ததில்ல, ஈவெண்ட்டில் இடி வந்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் க்ளோஸ்டா போய் துறையிடா அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தம்பி கான்ட்ராக்ட் 2030 வரைக்கும் இருந்துச்சு, நீ என்ன அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னா கான்ட்ராக்டே போட்டது நாங்கள் தான் அப்படின்னா பெரிய நாமத்தை போட்டு ஈவெண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடி போகடா அப்படின்னு அடிச்சு பற்றிவிட்டாங்க. இதுதான் இது ரொம்ப சோகமான ஒரு செய்தி. இருந்தாலும் என்ன வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் டைமண்ட் அப்படின்னாலே போயிருந்தா ஒவ்வொரு டைமும் என்ன இப்போ கலெக்ஷனில் வச்சு கொண்டாடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 ஆஃப் த ரேர் ஐட்டமே. அதை நம்ம என்ன நல்லா இருந்துச்சு அப்போ இருந்த காலம் அப்படிப்பா அப்படின்னு அப்படின்னா சொல்லி பாரு நினச்சி அப்படியே சந்தோஷப்படலாம். அப்படி இருந்துச்சு பிங் டேமெண்ட் இருந்தப்பெல்லாம். அதில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க பிங் டேமெண்ட்லேயே போயிருந்தீங்கன்னா பல ஆள்லாம் இருக்கும். ஆடெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போயிட்டால் பிங் டேமெண்ட் எங்கடா கொடுங்கடா அப்படிங்கன்னா அதுலேயும் பக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காண்டேற்றிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கத்தில் அப்படின்னா அப்போ உள்ள 1 ஆஃப் த ரைட்டம் பிளாக் டிஷர்ட். பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா எப்படா எடுத்தேன் அப்படின்னா அதோட ஒரிஜினல் சோர்ஸ் எங்கன்னா ஒரு இதுலேயும் இல்லை, கடல்லே இல்லை அப்படின்னா ஒரிஜினல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, ஓல்டு பிளேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கா. நம்மளமைக்கு ஓல்டு பிளேஸ் தான் தெரிஞ்சிருக்கா, நம்மளமை என்ன அப்போ எடுத்து அதாவது பின்னா ஈவெண்ட் லாகின் ட்ரிவலில் கொடுத்து லாகின் ட்ரிவலில் கொடுத்தா அப்படின்னா பலவே ஷாக் ஆகுங்க. பாதி இடத்துக்கு தெரிஞ்சிருக்கா. ஸோ ஓல்டு பிளேஸ் எல்லாத்துக்கும் நம்ம காசி தெரிஞ்சிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம்பி டப்பி டுப்பி ஈவெண்ட்லாம் என்ன உள்ளே கொண்டாந்து என்ன கொண்டாந்தது அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் என்ன இந்த ஒரு ஈவெண்ட்டு. இதில் தான் பார்த்தா ஃபஸ்ட் டைம் கொண்டாந்தாங்க. இதுக்கு முன்னாடி பின்னா ஃபேட் இல்லை அது மாதிரி பின்னா பல செலவு பல ஈவெண்ட்டை கொண்டாந்தாங்க. நமக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் சேர்ப்பு வந்து ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பண்ணால் கொண்டாந்துருப்பாங்க. ஓகே, என்ன தான் இப்படி ஈவெண்ட்டில் கொண்டாந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்த புதுசில் இருக்கிறதாப்பா அப்படின்னா வேறு லெவலில். அப்போ வந்த பார்த்தீங்கன்னா சட்டை போட்டால் வெஸ்ட்டு தெரியும் என்னடா கரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா பூரா அவைலமெண்ட் அதை போடாமல் தருவாங்க. அதுக்கப்புறம் விட்ட ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சட்டை போட்டால் அவங்களுக்கு வெஸ்ட்டு தெரியாதா கண்ணு எடுத்து பாட்டி கண்ணு அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா பூரா அவைலமெண்ட் அதை போட்டு திருந்து அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அதுலேருந்து தான் பிளாக் டிஷர்ட் அப்படின்னு ஒரு சரித்திரமே பார்த்தீங்கன்னா உருவாச்சு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஈவெண்ட்டில் வந்து உருப்படியான பெருமைப்படுத்தினா வாங்காமல் விட்டவங்களாம் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர பார்த்தீங்கன்னா அப்பாடா வாங்காமல் விட்டோம் அப்படின்னா எவனும் சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட 1 ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்டாப் வேண்டாது. அதுக்கப்புறம் என்ன இன்குப்டா இருக்கு, இன்குப்டா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிட்டர்ன் குப்டா அது இருக்கும். அப்போலாம் என்ன ஒரே இன்குப்டா தான் வந்தால் வாங்கிக்க, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னா அரிய அப்புறம் வரவே வராது அரிய பொருள் அப்படின்னு அப்படின்னா வளம்புறப்படுத்தி போயிட்டுன்னா 30 நாள் வாங்கி வச்சு விட்ருவாங்க. அப்படிப்பட்ட 1 ஆஃப் த மோஸ்ட் ரேரஸ்ட் இன்குப்டா அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லி தான் தெரியவில்லை, அதை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா என்னடா மக்கான காஸ்ட்யூம் மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக இது தாண்டா 1 ஆஃப் த ரேரஸ்ட் காஸ்ட்யூம் அப்படின்னு பண்ணால் 2021 இதுக்கு தான் முத்திர குட்டி பார்த்தீங்கன்னா எல்லாரும் முண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அக்கௌண்ட் செல்லாலே இந்த டாப்க்கு மேலே இருக்காப்போ அப்போ அது வந்து தேரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் இது வந்துச்சாங்கன்னா இன்ன வரைக்கும் இல்லை பச்சைக்கலர் விட்டு பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சிட்டாங்க, இன்ன வரைக்கும் வந்தாரில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 ஆஃப் த ரேரஸ்ட் ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இது. இப்போ இருக்கவங்கலாம் பார்த்துருப்பீங்க, அதாவது என்ன டைமண்ட் ராயல் லக்கி ராயல் கோல் ராயல் இந்த மாதிரி முக்கத்தனமான சில ராயல்லாம் வந்துருக்கு. என் கன் பாட்டின்ற பேரில் கன்றாவியான பாகிஸ்தான் சார்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் அப்போ பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் ராயல் அந்த இது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா 2500 டேமெட் அப்போ பொறுத்த வரைக்கும் பெரிய லம்பான அமௌண்ட் பா. இப்போ தான் என்ன சர்வசாம 2500 டேமெட் தானே சப்ப மேட்ரு அப்படின்னு பூவா பண்ணி என்ன வாங்கிட்டு இருப்பீங்க, ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு அப்படி பிடி டாப் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்போ பொறுத்த வரைக்கும் 2500 டேமெட்லாம் என்ன அப்படியே வாய புழக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காசாக இருக்கும். அப்போ போட்டு ஈவன் தான் பண்ண இது. ஆனால் அப்பே பார்த்தீங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. வாங்கி போயிட்டு நான் வச்சிருக்கேன் பாரு ஓல்டு காசு பார்த்தீங்கன்னா பந்தா பண்ணி அவங்க மந்தா பண்ணால பக்கடா போட்டு வாயில மில்றாங்களோ அதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ நம்ம வாய்ஸ் ஆச்சுக்கோங்க நம்ம பண்ணோம் கமெண்ட்ஸ் பஞ்சாயத்துக்கு போகலாம். நேற்று சொன்னேன் இந்த மைபீடா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சு பாதி சங்கடப்பட்டு உட்காராம சந்தோஷமா திரிங்க ஓடி ஆடிங்க அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுலருந்து பின்னா பூரா அப்படின்னு குஷி ஆயிட்டாங்க. போறேன் பாரா மொக்க ஜோக்கு நாலு எடுத்து சாகடிக்கிட்டு அப்படின்னு இறங்கிட்டாங்க. வாடா வாடா பேக் டு போம்டா அப்படின்னு என்ன சொன்னீங்க. அதுல பார்த்தீங்கன்னா விடுதலை மாதிரி கிடைச்சிருக்கா தம்பி இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு இருந்துச்சு. பிற ரத்தத்தை உறிஞ்சி வாழ்பவன் கடைசியில் ரத்தம் கீ சாவான் அப்படின்னு அப்படின்னா மஸ்கிட்டோ அதை பத்தி பின்ன இப்படி மானக்கடா பின்னா ஒரு நோட்டீஸ் போட்டு வச்சிருக்கேன். இதை கொசு கேட்டுச்சுன்னா காது வந்து ரத்தம் வந்து அதுவே சூசைட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு போய் மானக்கடை கேட்டுருக்கீங்க. கொசு இப்படி இருக்கியடா நீ இப்படி அப்படின்னு அப்படின்னா அதை பார்த்து கேட்க தோணுச்சு. இப்படி கேட்க தோணுச்சா நம்மகிட்ட இருக்க ஒரு சொட்டு ரெட்டது போயினா அது வந்து உறுதி எடுத்துதான் போகமே தவிர இதை காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லெக்கம் மூட முடியாத ஒரே ஷூ என்ன அப்படின்னா குசு அப்படின்னா மொக்க ஜோக் போட சொன்னால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கியப்பா தம்பி உன்னை என்னத்தை சொல்றது இடத்த நாளடிக்காமல் கிளம்பு இந்த சொக்கெல்லாம் எடுத்துட்டு வராது ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்னா சொல்ல தோணுச்சு. ரைட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இனிமேல் நானும் உங்களோட நாட்டாப் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேவா ப்ரோ அப்படின்னு அப்படின்னா கேட்டுக்கிட்ட தம்பி வாங்க இங்கே அப்படியே கண்ணத்தை காட்டிங்கன்னா நாலு அப்போ அப்போ Free Fire மேக்ஸ் இருக்குல்ல அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி என்ன ரூம் மேட்ச் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பூரா பேர் என்னடா இப்படி கேட்டுக்கிட்டீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு விளையாட வேண்டியதானே அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி ஓகேவா. ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சங்கத்தில் ஜாயின் பண்ணுவோம் அப்படி முடிஞ்சிருக்க ஃப்ரெண்ட்
Yeah.